ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐன்ஸ்டைன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கோபர் கேஸ். இது வந்து நம்மளோட 34th வீடியோ. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேவையான மெட்டீரியல்ஸ் கவுடங் மிக்ஸ் பண்ற பொருட்கள், அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் ஒரு ஃபனல், அப்புறம் இன்ஃபியூசன் செட், அப்புறம் க்ளூகன் இல்லாதவங்க சீல் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு நெயில், அப்புறம் ஒரு ஹேமர். கவுடங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஜெல்லாக மாற்றி அந்த ஜெல்லை ஃபனல் மூலியமாக இந்த பாட்டிலுக்குள்ள நான் ஹாஃப் தான் ஊற்றிருக்கேன், ஆனால் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இப்போ வந்து இந்த பாட்டிலோட கேப்பில் ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த இன்ஃப்யூஷன் செட்டோட ஒரு எண்ட் எடுத்து இந்த கேப் கூட நாங்கள் இப்போ விட போகிறோம். உள்ளேயும் வெளியேயும் இப்போ வந்து இந்த இன்ஃப்யூஷன் செட்டில் இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கும், இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இதை வந்து நம்ம இந்த கேப்பை இதுக்குள்ள க்ளோஸ் பண்ணணும், ஆனால் அதுக்கு முன்னாடி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதோட ஏர் அழுத்தி வெளியே எடுத்துடணும். அப்புறம் இதை நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணணும். டைம் 10 ஆச்சு. இந்த பாட்டில்ல கேஸ் ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இதுக்கு பேர் தான் கோபர் கேஸ். இப்போ டே 1 ஆச்சு. இந்த கேஸ் இப்போ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு டே 2nd டே, கேஸ் வந்து இவ்வளோ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. டே 3 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொஞ்சம் நல்லாவே ஃபார்மாக இருக்கு. இதுவே நம்ம இன்னும் 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது கேஸ் நல்லா ஃபில் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து டே 4. இப்போ வந்து இந்த பாட்டிலில் ஏர் கொஞ்சம் நல்லாவே ஃபில் ஆயிருக்கு, பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து டே 5. இப்போ பார்த்தீங்கன்னா கோபர் கேஸ் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. இது நம்ம நாளைக்கு முடிய வச்சோம்னா பர்ஸ்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம இன்றைக்கே பண்ணிக்கலாம். கவுடங்க ஃபனல் மூலியமாக பாட்டிலில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய ஏர் கேப்பை நான் பாட்டிலில் க்ரஷ் பண்ணி அந்த ஏரை பூரா வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டிலை வந்து மூடி போட்டு மூடினேன். அது டே பை டே ஆக ஆக உள்ளே இருக்கிற அந்த கவுடங்க் வந்து கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி, தட் மீன் கோபர் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பாட்டில் வந்து டே பை டே பல்ஜ் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஃபுல்லாக பல்ஜ் ஆகி இருக்கிறத நீங்கள் இந்த ஃபோட்டோவில் கிளியராக பார்க்க முடியும். இப்போ கோபர் கேஸ் வந்து இது மூலியமாக
மூலமாக வெளியே வந்து நம்ம இங்கே பிளாக் பண்ணியிருக்கங்காட்டி இதை தாண்டி வெளியே போகாது. இப்போ வந்து நான் இந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணி கோபர் கேஸ் வெளியே வரது நான் காட்டுறேன் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.